கிளாஸ் 9 யூனிட் 7 எக்ஸசைஸ் 7.2 கொஷின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 1ல ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட் ஹூஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் லென்த், பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 7.1 எக்ஸசைஸ் 7.1ல ஃபுல்லாக நம்ம ட்ரையாங்கலோட ஏரியா யூஸ் பண்ணியிருப்போம், சாரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. இந்த குவாடிலேட்டரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூப் அண்ட் கியூபாய்டோடைய டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ பார்க்க போகிறோம். ஸோ டிஎஸ்ஏனா என்ன, சிஎஸ்ஏனா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து கியூபாய்டு இல்லையா? ஸோ அப்போது ஒரு கியூபாய்டு எப்படி இருக்கும், ஆல் தி சைட்ஸ் லுக் லைக் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் 6 சைட்ஸ் இருக்கும் பாக்ஸ் இல்லையா? ஸோ இந்த 6 சைட்ஸுமே ஒவ்வொரு சைடுமே ரெக்டாங்கிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம லென்த்து, பிரெத்து அண்ட் தென் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் லேட்ரல் டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தம், அதாவது 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றியில் இருக்க 4 சைட்ஸ், 1, 2, 3, 4 டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே சேர்த்து 6 சைட்ஸோட ஏரியாவும் கால்குலேட் பண்ணுறது தான் டிஎஸ்ஏ, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் ஷார்ட்டாக டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × LB + BH + LH. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் வந்து டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்கேஸ் சிஎஸ்ஏ அதாவது சாரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல்எஸ்ஏ அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவை வேறு எப்படி சொல்லலாம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம், சிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் அப்படின்னு போடுறேன், ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஒரே மீனிங் தான் தரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா சிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏனாலும் சரி எல்எஸ்ஏனாலும் சரி சிஎஸ்ஏனாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னா டாப்பு பாட்டம் இதை ரெண்டை தவிர்த்து மீதி இருக்க சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுதான் டிஎஸ்ஏக்கும் எல்எஸ்ஏக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டலி 6 சைட்ஸுமே கால்குலேட் பண்ணணும் ஏரியா. ஓகேவா? அதுதான் வந்து டிஎஸ்ஏ. எல்எஸ்ஏ இல்லைனா சிஎஸ்ஏனா என்ன அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி இருக்கிறது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம். டாப்பையும் பாட்டமும் கால்குலேட் பண்ண மாட்டோம், ஒன்லி சரௌண்டிங் சுற்றி இருக்கக்கூடிய கர்வ் மட்டும்தான், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் மட்டும்தான், 1, 2, 3, 4 சைட்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்படி இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கான ஃபார்முலா 2 × L + B, அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணி ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதுக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கியூபாய்டுக்கான ஃபார்முலாஸ். அடுத்து வந்து கியூப்னு இருக்கு இல்லையா, ஸோ கியூபுக்கும் வந்து இதே கண்டிஷன்ஸ் தான். கியூபுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இருக்கும், இதுவுமே 6 சைட்ஸ் இருக்கும், பட் இதோட எல்லா சைட்ஸுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து இதுக்கும் வந்து டிஎஸ்ஏ இருக்குது. ஸோ டிஎஸ்ஏன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் எல்எஸ்ஏ இருக்குது. டிஎஸ்ஏ மீன்ஸ் எல்லா 6 சைட்ஸுமே கால்குலேட் பண்ணுறது தான் டிஎஸ்ஏ, அப்போ 6A² அப்படின்னு வரும் ஸ்கொயர் யூனிட்ஸ். டிஎஸ்ஏனா சாரி எல்எஸ்ஏனா டாப் அண்ட் பாட்டமாக விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸ் 4 சைட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுறதால இதோட ஃபார்முலா 4A² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ரெண்டு ஷேப்பை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கியூபாய்டு கியூபு. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஎஸ்ஏ எல்எஸ்ஏ இருக்குது, இதுக்கும் டிஎஸ்ஏ எல்எஸ்ஏ இருக்குது. ஸோ டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா படிச்சுக்கோங்க, எல்எஸ்ஏக்கான ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு நான் டிஎஸ்ஏனா என்ன எல்எஸ்ஏன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் கொஷின் கேட்கும்போது எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கியூபாய்டோட டிஎஸ்ஏ அண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம ஃபார்முலாக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்ட். டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்ட்னா ஃபார்முலா என்னது, 2 × LB + BH + LH² யூனிட்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இங்கே லென்த்து பிரெத் எல்லாமே நீங்கள் கிவனில் எழுதிக்கலாம். ஸோ கிவன் அப்படின்னு எழுதி லென்த் வந்து 20 சென்டிமீட்டர்
and breadth equal to 15 cm and height equal to 8 cm. Okay, va? So, இதில் இருந்து நாம் எடுத்து எழுதப் போகிறோம். So, length வந்து 20. So, 20 into 15 plus 15 into 8 plus 8 into 20. இல்லையா? Length into height. So, அப்போ 20 into 8. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அகெயின் டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் டிஎஸ்ஏ. இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால நம்ம ஃபைனலி சென்டிமீட்டரில் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அப்போ 2 × 20 15 சார் என்ன கிடைக்கும்னா 300 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 15 8 சார் 8 5 சார் 40 கேரி 4 8 1 8 சார் 8 4 ஈக்குவல் டு 12 120 160 8 × 20 160 கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 0 6 2 8. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 580 கிடைக்கும். ஸோ 580 டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 8 2 16 கேரி 1 11 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து டிஎஸ்எஃப் கியூபாய்ட். அடுத்து எல்எஸ்சி ஆஃப் கியூபாய்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவுமே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ எல்எஸ்சி ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா 2 × L + B × H இல்லையா, ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ 2 × length வந்து 20, பிரெத் வந்து 15, ஹைட் வந்து 8. ஓகேவா? ஸோ அப்போ 2 × இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கும். 35 × 8. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 35 2 சார் 70 70 × 8 78 7 சார் 56. அப்போ 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எல்எஸ்சி ஆஃப் கியூபாய்ட். ரொம்ப ஈஸி. ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.